ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. நான் வந்து ஆல்ரெடி சிங்கில் இருக்கிற கரை, பழுப்பு கரையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சிங்கில் இருக்கிற உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட சிங்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பு தண்ணி படிஞ்சு பார்க்கவே ரொம்ப பழசாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிங்க் வந்து எந்த தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் கரை எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சிங்க்கை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் டிஸ்டில்டு ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பாட்டில். இதோட ப்ரைஸ் வந்து 48 ரூபா. அது கூடவே நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடாவை வந்து குக்கிங் சோடா இல்லை ஆப்ப சோடா எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 கிராம்ஸ் வந்து 13 ரூபா. ஸோ நம்ம இதை வச்சு தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். என்னோடய சிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லாம் உப்பு கரை படிஞ்சு அது வந்து ஒரு டெபாசிட் மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வினிகரை எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு மேலே தெளிக்கிறேன். இந்த மாதிரி தெளிக்கும்போது அந்த சுண்ணாம்பு கரை இல்லை உப்பு கரை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து லூஸ் ஆகி அப்படியே கரைஞ்சி வருது. என்னாட்டி வீடியோவில் வந்து அந்தளவுக்கு கிளியராக காட்ட முடியல. உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் கூட வினிகரை நீங்கள் ஊற்றிட்டு சிங்க்கு ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஸ்ப்ரே இல்லாததுனால ஜஸ்ட்டு நான் ஸ்பூனில் ஊற்றிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து ஜஸ்ட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த வினிகர் வந்து சிங்கில் நல்லா ஊறட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து அதை நல்லா தேய்ச்சிங்கன்னா போதும், அந்த உப்பு எல்லாம் கரைஞ்சி அப்படியே வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி சிங்க்கு ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உப்பெல்லாம் படிஞ்சு படிஞ்சு அது வந்து ஒரு திக்கான லேயர் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தேய்ச்சா ஒரு தடவை தேய்ச்சா போகலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வினிகர் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ அந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா நான் தேய்க்கிறேன். இப்போது அந்த இடத்த தேய்ச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரையெல்லாம் போயிடுச்சு, பார்க்கவே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்க்கு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் கரை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லா கரையும் சூப்பராக போயிடும். இப்போ சிங்க்கு ஃபுல்லாக வினிகர் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கெங்கே அழுக்கு இருக்குன்றது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி சிங்க்கு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வினிகரை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நல்லா சிங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் டேப் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து நல்லா புத்தம் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது அந்த தண்ணி போகிற ஓட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய கரை இருக்குது. அதுக்கு வந்து நான் பேக்கிங் சோடாவை கொட்டிட்டு அது மேலே வினிகரை தெளிக்கிறேன். தெளிக்கும் போது அதில் இருக்கிற கரை பாதி போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா போதும், அதில் இருக்கிற கரையெல்லாம் போய் ரொம்ப க்ளீன் ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ஓட்டை வழியாக நிறைய டைம் வந்து ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா அப்புறம் வினிகர் கொஞ்சம் ஊற்றிட்டீங்கன்னா போதும், அந்த ஸ்மெல்லே வராது. சிங்கை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வைப்ஸ் வச்சு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சிடுங்க. காஞ்சதுக்கப்புறம் இந்த சிங்கை பாருங்கள், புத்தம் புதுசு மாதிரி மின்னுது. மாதிரி பேக்கிங் சோடா வினிகர் வச்சு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்கள் சிங்கை க்ளீன் பண்ணால் போதும், உங்களோட சிங்க் வந்து எப்போதுமே புத்தம் புதுசு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.